எம்சிடபிள்யூ டீம் வந்து அவங்களும் கிராஸ் ரோட்ஸில் இறங்குறாங்க. டீம் பர் டூ பார்த்தீங்கன்னா ஹெல் கியூபிட்ஸ் வந்து அவங்களும் பக்கத்துலேயே தான் இறங்கியிருக்காங்க. ஓ மை காட், ஒரு பெரிய மெஸ்ஸாக தான் இருக்க போகுது ஸ்டார்டிங். சரி பார்த்தாலே தெரியுதுன்னா இவர் இறங்கவே இல்லை, லேண்டிங் ஆகிறதுல ஒரு ஹிட் ஸ்டார்ட் ஆகுது டிராகன்ஸ்க்கு. இப்போ எம்சிடபிள்யூ ஆல்ரெடி கீழே இறங்கிட்டாங்க. டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பக்கவாக ஹைக்ரவுண்டை பிடிச்சிருக்காரு. டீம் பாய்ஸும் அங்கே தான் இருக்காங்க, ஹெல் கியூபிட்ஸும் அங்கே தான் இருக்காங்க. சொல்லப்போனால் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் டீம்பர் லெவன், அதாவது டிஜிபி டெபிள் கேமிங்கும் இருக்காங்க. மார்ப்ளர்ஸில் ஸ்பார்க்ஸ் மட்டும் தான் பக்கவாக இறங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே பார்த்தீங்கன்னா லம்பர் மீல் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இறங்கி கூட ஓடியாந்து மற்ற லொக்கேஷன் போயிருக்கலாம். எம்சிடபிள்யூ லவ் அகெயின் தப்பு பண்ணுறாரு. போன மேட்ச் என்ன பண்ணாரோ அதே ஒரு தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா ஹை கிரவுண்டு அவருக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. இவங்களுக்கு ஹை கிரவுண்ட்லேருந்து பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு கண்ணு தெரியும். தே ஆர் மிஸ்ஸிங், அதுதான் பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க. ஒருத்தர் நாக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் டீம் பாய்சன்ல டிஜிபி இன்னசென்ட் ஹெல் கியூபிட்ஸ்ல வந்து ஒரு கில் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கில் ஃபர்ஸ்ட் கில் வந்து ஹெல் கியூபிட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. டீம் பாய்சன்ல ஒரு கில் எடுத்திருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா டபுள் வெக்டர் வச்சிருக்காரு டிராகன்ஸ்ல டிஜி கேமர். டபுள் வெக்டர் வச்சுட்டு எவ்வளோ தூரம் ஒரு ஆள் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்போசிட் வந்து எம்சிடபிள்யூ இருக்காங்க, லைட்டாக தலையை காட்டினதுக்கு ஹிட் விழுது எம்சிடபிள்யூல. ஸோ அவங்களுக்கும் வெறித்தனமான ஹிட்டு. யாருமே மெடிக்கல் எடுக்கல, மெடிக்கல் எடுக்கத்துள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அனதர் கில்னு நினைக்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக தண்டர் காலி கைஸ். டீம் பாய்சனுக்கு வந்து கில் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர் காலி, அலோன் ரோஹித் அண்ட் டிபி விரிஜின் மட்டும்தான் இருக்காரு. மற்ற எல்லாமே காலி. அலோன் ரோஹித் மட்டும் பேக் அடிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கடலை அது ஆற்ற தாண்டி அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. அண்ட் இவங்களும் ஸ்பார்க்ஸும் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஃபைட் நடக்கிறது கண்டிப்பாக இதில் காட்டும். ஸோ அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ விரிஜன் நாக் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக. ஸோ போன மேட்சும் டீம் பாய்சன் தான் ஃபஸ்ட் டீம் எலிமினேட் ஆனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தெரில என்னான்ட்டு. பட் இவர் இந்த இந்த வாட்டி வந்து ரோஹித் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக வந்து பேக் அடிச்சிட்டாரு. அங்கே பார்த்தீங்கன்னா டிராகன் கேப்டனுக்கு வந்து ரொம்ப கம்மியான பவர் தான் இருக்குது, வெறும் 20 பவர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் தான் அவர். இதுக்கு மேலே தலையை காட்டார் அப்படின்னா நாக் ஆனார் அப்படின்னா காப்பாற்ற கூட வேறு போக முடியாது. ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து கீழே இருக்கிறாங்க. டிராகன் டீமில் மற்ற எல்லாருமே கீழே இருக்கிறாங்க, அவர் மட்டும்தான் மேலே இருக்கார். ஆமாம். ஸோ ஹெல் கியூபிட்ஸ் ஒரே ஒரு கில்லோட கில் லீடர் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபைட்ஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஹெல் கியூபிட்ஸும் உள்ள வந்தாங்க அப்படின்னா வந்து ட்ரிபிள் தமாக்கா தான் இந்த இடத்துல. டெஃபினட்டாக ஒரு டீம் காலியாக போகுது. டிஜே கேமர் ஆல்ரெடி காலி டிராகன் டீமில். ஸோ எம்சிடபிள்யூ வந்து அந்த கில்லை எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப அதாவது அந்த ஒரு ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு அமைதி நிலவுது. ஏன்னா யார்ட்டையுமே வந்து ஆமோஸ் இருக்காது அப்படின்னு தோணுது எனக்கு. ஆமோலாம் காலியாகிருக்கும். அண்ட் செமையாக டிராகன்ஸ் டீம் வந்து ரெண்டு பேர் பின்னாடி சுற்றிட்டாங்க. சுட்டா. ஓ பிஜியில் தலை விஜய் நாக் பண்ணியிருக்காங்க. மோனி காலி. ஸோ பயோவார் டீம் பயோவார் பயோவார் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஃபைட்டு போயிட்டுருக்குது. ஆமாம் ரஃபேல் வந்து ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். பிசி கேமில் வந்து ரெண்டு பேர் காலி. பயோவார் டீம்லேயும் ரெண்டு பேர் காலி. ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு முடிச்சிட்டாங்க. பிசி கேமி கேப்டனையும் முடிச்சிட்டாங்க. கீழே இன்னும் பீஸ்ட் மட்டும்தான் இருக்காரு. பிசி கேமில் பீஸ்ட் மட்டும்தான் இருக்காரு. அவர் மட்டும் பேக் அடிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து சம ஃபைட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரசிலியாலையும் சமையான ஃபைட்டு. ஸோ இவங்களை பயோவாரில் ரெண்டு பேர் காலி. வெங்கடன் மோனி ரெண்டு பேரும் நாங்கள் காலி பண்ணிட்டாங்க. வேறு யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஒரு ஆம் வர மாதிரி இருக்குது. அங்கேருந்து இதுலேருந்து ஓ எம்சிடபிள்யூவில் எல்லோரும் நாக்கு கைஸ். எம்சிடபிள்யூவில் எல்லாருமே நாக்கு. எம்சிடபிள்யூவில் வந்து வாத்தியை கில் எடுத்துட்டாங்க, சைக்கோவை கில் எடுத்துட்டாங்க. அண்டு இன்னொருத்தரையும் காலி கைஸ். லவ்வரும் காலி. அவர் மட்டும் பேக் அடிக்கிறாரு. இவர் லவ் மட்டும் பேக் அடிக்கிறாரு. ஸோ எம்சிடபிள்யூ சொதப்பிட்டாங்க இந்த மேட்சும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க உள்ள வந்துட்டாங்க. அண்டு ரேவன் ஸ்போர்ட்ஸ் வேகமாக உள்ள வந்துருக்காங்க. பயோவார் டீமுக்கு வந்து அடுத்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரேவன் ஸ்போர்ட்ஸ் உள்ள வந்துருக்கிறாங்க. ஸோ பயோவார் டீம் வந்து சூப்பர் கில் லீடர் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. நாலு கில் எடுத்து நேராக போயிட்டு இருக்காரு மணி ஜூனியர் அண்ட் காலி கைஸ். சீரியஸ்லி எதிர்பார்க்காத ஒரு ஹிட்டு. ஸோ செமையான ஹெட்டு வேற விழுந்துருக்குது. ஸோ ரேவன் ஷிவ் அந்த கில்லை எடுத்துருக்கிறாரு. ஆமாம் காட்டும் மறந்துட்டான். யாருப்பா அந்த சோலோ? ஓ இவங்க தான் அவுட் ஆஃப் லவ்வா? ஓகே அவுட் ஆஃப் லவ் தான் பார்த்துட்டு இருக்கு மேடம். அவுட் ஆஃப் லவ் டீம் தான் வந்து ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னா கிளாஸ்மேட் டீம் அடிச்சிட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் லவ்.
ஸோ போன மேட்ச் விட்டதுக்கு இந்த மேட்ச் பிடிப்பாங்க அப்படின்னு தோணுது அவுட் ஆஃப் லவ். ஏன்னா போன மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக எலிமினேட் ஆகிட்டாங்க, இல்லை ஒருத்தர் மட்டும் தனியாக காசியில் வந்து எலிமினேட் பண்ணாமா. ஸோ பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ கிளாஷ்மிக் டீமுக்கும் இவங்க கிட்ட தான் ஃபைட் போயிட்டு இருக்குது. கிளாஷ் மீடியா நாக் பண்ணிட்டாரு கில்லர் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் மீடியா நாக் பண்ணிட்டாரு கில்லர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கிளாஷ்மிக் டீமில் ஒருத்தர் காலி இன்னும் வந்து மூணே மூணு பேர் தான் இருக்கிறாங்க. ரேவன் ஸ்போர்ட்ஸ் இவங்களோட ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க, ஹெல்கியூபிட்ஸோட ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஹெல்கியூபிட்ஸ் ஒரு 91 ஹெட் அடிச்சிருக்காரு. ஸோ டிராகன்ஸ் டீம் ஹால் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளாஷ் ஓசி காலி, கிளாஷ் ஜோயலும் காலி, கிளாஷ் ஜோயலும் காலி. டிஜிபி டெவில் கேமிங் உள்ள வந்திருக்காங்க சுற்றிக்கிட்டு. கிளாஷ் அபி மட்டும் பிளாக் அடிக்கிறாரு. கிளாஷ் அபி பேக் அடிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓ கிளாஷ் அபிக்கும் ஹிட் விழுது. லூவால் போட்டார் 42. லூவால் அசால்ட்டாக உடச்சிட்டாங்க. லூவால் அசால்ட்டாக உடைக்கிறாங்க. ஓ நல்ல ஹெட் கைஸ். கிளாஷ் மீ கார்டு எலிமினேட்டட். ஓ கிளாஷ் மீ 9th பிளேஸ் ஹெல்மெட் ஆயிருக்காங்க. ஸோ சீரியஸ்லி வந்து இது இந்த இது வந்து நம்ம ஆல்ரெடி இருக்க ஸ்டார்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக திருப்பி போட போது தான் நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஏன்னா கிளாஷ் மீ டீம் வந்து 9th பொசிஷனில் ஹெல்மெட் ஆயிருக்காங்க. 3rd பிளேஸ் இருந்த டீமாக 7th பிளேஸ் இருந்த டீம் நினைக்கிறேன். 3rd பிளேஸ் இருந்த டீம். ஸோ அங்கே வந்து ரேவன் பிரைடி, ரேவன் டீம்லேயும் நாக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இன்னசன் மட்டும் தான் இருக்காரு. ஓ இல்லை இல்லை கைஸ், வேற எங்கேயோ ஃபைட் போயிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேவன் ஷிவ் வந்து கண் இதை வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. எம்ஏ டூ பேச்சு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காரு. டிராகன்ஸ் டீம் கிட்ட ரெண்டு பேர் ஒருத்தர் காலி, டிராகன் கேப்டன் காலி. டீம் அவுட் ஆஃப் லவ்வுக்கு டிராகன்ஸ் டீம் கடையில் ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ லண்டன் டெட்டு தான், லண்டனை காப்பாற்ற வாய்ப்புகள் இல்லை. ஸோ இன்னசன் மட்டும் இதை லூட் அடிக்கலாம் வந்துருக்காரு. அவர்கிட்ட மெடிக்கெட் ஜீரோ, ஜீரோ மெடிக்கெட் பா. அவர்கிட்ட ஒரே ஒரு குளூவால் இருக்குது, ரெண்டு நேட் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறார் அதை வச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. எம்சிடபிள்யூ கார்ட் எலிமினேட் ஆகும். மை காட், சோலோ சரி வரா இருந்தார் எம்சிடபிள்யூ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உள்ற வரப்பை அடிச்சிட்டாங்க. ஓ ஸோ இவங்க நம்ம ரேவன் ஸ்போர்ட்ஸும் டிஜிபி டெவில் கேமிங் அடிச்சிட்டு இருக்காங்க கைஸ். ரேவன் ஸ்போர்ட்ஸும் டிஜிபி டெவில் கேமிங் அடிச்சிட்டு இருக்காங்க. டிஜிபி டெவில் கேமிங் வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் தான். ஏன்னா ரெண்டு மூணு டீம் அடிக்குது, ரெண்டு மூணு டீம் அடிச்சிட்டு இருக்காங்க இவங்க டிஜிபி டெவில் கேமிங்க. ஓகே இன்னசன் மட்டும் ஹெல்க் பிரிட்ஜ் சர்வே பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பயோவாரில் சோலோவாக ஒருத்தர் உள்ள வந்துட்டு இருக்காரு. பயோவாரில் நேராக ஸ்பார்க்ஸ் கிட்ட போகிறாரு. எப்படி உள்ள வர போகிறாரு அப்படின்னு தெரியல. ஜோன் ஷ்ரிங்க் அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜோன் ஷ்ரிங்க் அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ பார்த்துட்டாங்க கைஸ், பார்த்துட்டாங்க ரஃபேல பார்த்துட்டாங்க. கெல்லி வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு கைஸ். என்ன பண்றது யோசிக்கிறாங்க. சிக்ஸ்த் பிளஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க. இன்னும் ஃபைவ் டீம்ஸ் அண்ட் 16 அலைவ். பயோவார் ஸ்டில் ஹோல்டிங். பயோவார் பார்த்தீங்கன்னா ரஃபேல் ஸ்டில் ஹோல்டிங் இஸ் பொசிஷன். போடு சுத்திரம் குளுவாவில் போட்டார் அவுட் ஆஃப் லவ். அண்ட் பக்கத்தில் டிஜிபி டெவில் கேமிங் வந்துட்டாங்க. டிஜிபி டெவில் கேமிங் பக்கத்தில் இருக்காங்க. ரைடரை காலி பண்ணிட்டாங்க. பார்த்துட்டார், பார்த்துட்டார் ஜம்ப் பண்ணி பார்த்துட்டாரு. ஐயோ ஸோ நல்லா ஹிட் பண்ணார் எம்இ. பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டார். கில்லர் மட்டும் தான் இருக்காரு. அவுட் ஆஃப் லவ் டீமில் வந்து மற்ற எல்லாரையும் முடிச்சிட்டாங்க டிஜிபி டெபிள் கேமிங். இன்னும் அஞ்சு டீம் அண்ட் ஸ்பார்ஸ் டீம் ஒருத்தர் காலி. ரஃபேல் உள்ற வந்துட்டார் கைஸ். ரஃபேல் சீரியஸ்லி வெரி தனம் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள வந்துட்டார் ரஃபேலு. கில்ல எடுக்கலாம்னு பார்க்குறாரு, இருக்கு கிராஸ் வேர் பண்ணலான்னு பார்க்குறாரு. ரஃபேல் கையில் டபுள் எட்டார் வச்சுட்டு வா 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 வா. ரஃபேல் 5-6 கில் கைஸ். ஓ மை காட், ரஃபேல் கார்டு எலிமினேட் ஆகும். ரேவன் ஸ்போர்ட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. பயவர் எலிமினேட் ஆயிருக்குது. பட் 6 கில் எடுத்துருக்காரு. கண்டிப்பாக நல்ல பாயிண்ட்ஸ். ரேவன் ஸ்போர்ட்ஸ் 8 கில் எடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ல டிஜிபி டெவில் கேமிங். அண்ட் ஒரே ஒரு இதில் டீம் த்ரீல வந்து அவுட் ஆஃப் லவ்ல ஒருத்தர் இருக்காரு. கில்லர் இருக்கார் அவுட் ஆஃப் லவ்ல. டிஜிபி டெவில் கேமிங் காலி. நேடுன்னு நினைக்கிறேன், நேடா இல்லை. இப்போ M7 கைஸ், M7 உள்ள போயிருக்குது. ஐயோ ஷட் டவுன். ஐயோ ரெண்டு பேர் நாக் பண்ணிருக்காரு गाइस. நேட்ல பாத்தீனா ரெண்டு பேர் நாக் பண்ணிருக்க. குக் பண்ணி நேட் போட்டு ரெண்டு பேர் நாக் பண்ணிருக்காரு. ரேவன் ஸ்போர்ட்ஸ் பூயா அடிச்சிட்டாங்க. சூப்பரான ஒரு பூயா ரேவன் ஸ்போர்ட்ஸ். பாத்தீனா வந்து சுத்தியும் எல்லாரும் கவர் பண்ணாங்க. 13 கில்லோட 25 ஸ்கோர்ஸ் எடுத்துருக்காங்க. போன மேட்ச் விட்டத புடிச்சிட்டாங்க.